பேரன்பு மிக்க தமிழக மக்களே வணக்கம். இப்போ நம்ம பேச போகிற விஷயம் வந்து காலா படத்தோட ரிவ்யூ பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். காலா கரிகாலன் ரஜினியுடைய மிக சிறந்த நடிப்பில் இந்த ஒரு படமும் பட்டியல் போட்டு நிற்கக்கூடிய படம். அது மட்டும் இல்லை, ரஜினி நடித்த மிக சிறந்த படங்களுடைய பெஸ்ட்டு ஃபைனல் டச் உள்ள படமும் இந்த படம்னு சொல்லலாம். படத்தில் சில விஷயங்கள் மிக நெருடலாக இருக்கிறதா நான் கருதுகிறேன் தனிப்பட்ட முறையில். அது மாதிரி தான் நிறைய பேர் கருதுறதாகவும் நானும் நினைக்கிறேன். குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு இயக்குனருங்கிறவர் அவருடைய கதை, இந்த கதையினுடைய களத்தினுடைய எண்ணங்கள் பிரதிபலிப்பு, இதை நோக்கி தான் வந்து ஒரு படத்தை வந்து க்ரியேட் பண்ணுறாரு, அதை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணுறாரு. ஆனால் இந்த ஒரு இயக்குனர் எப்போ ஒரு உச்ச நட்சத்திரத்தோடு சேர்ந்து ஒரு ஒர்க் பண்ண போது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அந்த படத்தினுடைய உச்ச நட்சத்திரத்தினுடைய ஏற்ற ஒரு ரசிகர்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய தருணத்துக்காக அவர் கதையில் நிறைய விஷயங்களையும் கலவையாக மாற்றக்கூடிய சுச்சுவேஷன் நடக்குது. இது பரவலாக நம்ம பார்த்துட்டு இருக்கிற ரஜினி படத்துலேருந்து, கபல் படத்துலேருந்து, விஜய் அஜித்துலேருந்து, எல்லாரோட படத்தில் இது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த காலா படத்தில் ப்ரொடியூசர் தனுஷுக்கு நான் வந்து ரொம்ப ஒரு ஹேட்ஸ் ஆஃப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா இந்த படத்தில் எந்த ஒரு தருணத்துலேயும் இயக்குனருக்கு முழு பொறுப்பை வந்து ப்ரொடியூசர் கொடுத்துருக்கிறார் தனுஷ். அந்த விதத்தில் அவருக்கு நான் ஒரு மிக சிறந்த ஒரு நன்றியை சொல்லணும். ஸோ இந்த படத்தினுடைய கதைக்கு திருப்பி வருவோம்னா, காலா படம் வந்து ஒரு மும்பையில் இருக்கக்கூடிய தாராபி மக்களுடைய ஒரு ஆதர்ச புருஷன் அவரை பற்றி ஒரு கதை. அவர் அந்த மக்களுடைய நிலம் சார்ந்த ஒரு பிரச்சனை, அந்த நிலம் சார்ந்த ஒரு விஷயத்தில் கொடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிபலிப்பாக குரலாக ஒரு மனிதராக வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு கரிகாலனாக ரஜினி சார் நடிச்சிருக்காரு. மிக மிக அற்புதமான நடிப்பு. அவருடைய மனைவியாக வந்து ஈஸ்வரராவும் சரி, அவருடைய முன்னாள் காதலியாக வந்து ஹிமா குரேஷியுடைய நடிப்பும் சரி, அவருடைய மகன்களாக வந்தவங்களும் சரி, குறிப்பாக சைட் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாக இருக்கிற சமுத்திரகனி சாராக இருக்கட்டும், மிக எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அதில் நம்மளுடைய படத்தினுடைய இன்னொரு முக்கியமான ஒரு கேரக்டர்னு சொன்னால் நானா பட்டேகர் சாரோட கேரக்டர். நானா பட்டேகர் சாரை பற்றி நம்ம எல்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவர் ஆல்ரெடி அவருடைய க்ரெடென்ஷியல்ஸ் என்னென்னு ப்ரூஃப் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு கலவையில் ஒரு படத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ உள்ளே போவோம் அடுத்த விஷயத்துக்கு. இந்த ஒரு படத்தில் இப்போ நடந்துட்டு இருக்க டிபேட் வந்து ரெண்டு விதமான ஒரு டிபேட் போயிட்டுருக்கு இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க. அந்த ரெண்டு டிபேட் என்னென்னா, இந்த படம் ரஜினி படமா இல்லை இந்த படம் டைரக்டருடைய படமா. நான் டைரக்டரோட பேரை சொல்ல விரும்பலை, அதுக்கான காரணம் நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். இது வந்து ஒரு டிபேட்டு. அடுத்தது, ரஜினி இந்த படத்தில் நடித்தது முழுக்க முழுக்க அவருடைய அரசியல் லாபத்துக்காகவா, இல்லை வந்து இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு இயக்குனர் வந்து சொன்னதுனால அவர் நடிச்சிருக்காரா அப்படிங்கிற ஒரு டிபேட். இந்த ரெண்டு டிபேட்டு தான் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க பரவலாக போயிட்டுருக்கு. ஆனால் இந்த படத்தை பார்த்தாவே இதில் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெளிவாக புரிஞ்சிடுதுங்க. இந்த படம் வந்து ரஜினி சாரோட படமாக தெரியலங்க. ஏன்னா நாங்கள்லாம் வந்து நானும் சரி சின்ன குழந்தையிலேருந்து ரஜினி சாரோடைய படங்களை பார்த்து 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 தான் நாங்கள் வந்துருக்கிறோம். ரஜினி சாராகட்டும், கமல் சாராகட்டும், இவங்களோட படங்களை பார்த்து அந்த பிரதிபலிப்பில் நிறைய விஷயங்களை நாங்கள் வந்து வடிவமைச்சிருக்கோம். அது எங்களுடைய நாங்கள் உடுத்துகிற ஆடையாக இருக்கட்டும், நாங்கள் பண்ணுற காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களுடைய பாதிப்பு வந்து எங்களுடைய உச்ச நட்சத்திரமாக இருக்கிற ரஜினிகாந்த் சாரும் கமல் சாருடைய பாதிப்பு நிறைய இருக்குது. ஓகே, திருப்பி நம்ம வெளியிலேருந்து உள்ளே போவோம். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரஜினி சாருடைய பங்களிப்புன்னு பார்த்தீங்கன்னா மிக சிறந்த ஒரு நடிப்பை அவர் கொடுத்துருக்கார். ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு நெருடலாக இருக்கிறது என்னென்னா, இந்த படத்தினுடைய இயக்குனர் அவருடைய தனிப்பட்ட விஷயமாக அவர் என்னென்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதெல்லாமே இந்த படத்தில் வந்து மிக மிக பரவலாக திணிச்சிருக்காருங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லணும். மன்னிக்கவும், ஃபோன் வந்துருச்சு, தவறுதலாக எடுத்துக்காதீங்க. இந்த ஒரு படத்தில் அவர் வந்து அவருடைய தனிப்பட்ட விஷயங்களை, அவருடைய வாழ்க்கையை சார்ந்த, அவருடைய வாழ்வில் நடந்த, அப்புறம் பாதித்த, அவரை சுற்றி நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் அவர் வந்து கொண்டாந்து இந்த படத்தில் காட்டிருக்காருங்கிறத பார்க்கலாம். ஆனால் இந்த படத்தில் இதை அவர் ஒரு புதுமுகத்தை வச்சோ, இல்லை இவரே ஹீரோவாக நடிச்சிருந்தா கூட இந்த மாதிரி பண்ணியிருந்தால் பெட்டராக இருந்திருக்கும்
ரஞ்சித் சாருடைய இயக்கத்துக்கு நம்ம கண்டிப்பா ஒரு ஹாட்ஸ் ஆஃப் வச்சுக்கலாம். ஆனா ஒரு உச்ச நட்சத்திரமா இருக்கிற நம்மளுடைய இந்தியாவுடைய மிக சிறந்த ஆதர்ச புருஷ நடிகன் அவர் திரு ரஜினிகாந்த் சாரை வச்சு நீங்க எடுத்திருக்கும் போது இதுல நீங்க என்ன சொல்லுவீங்க? ராமரை வந்து மிக பெரிய அளவுல தூக்கி குடிக்கிற மாதிரி உள்ள காட்சியை காட்டுறீங்க, ராவணனா இருக்கிற மாதிரி இந்த சைட்ல ரஜினிகாந்த் சார் காட்டுறீங்க. உங்களுக்கு பிஜேபி மேல என்ன வருத்தங்கிறது தெரியல, உங்களுக்கு பிஜேபி பிடிக்காம இருக்கலாம் அதுக்காக, இல்ல உங்களுக்கு வேற ஏதோ கட்சி ரொம்ப பிடிச்சிருக்கலாம், ஒரு கட்சி உங்களுக்கு பிடிச்சதுங்கிறதுக்காக, ஒரு கட்சி உங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காகவா அதை படத்துல திணிச்சு பார்க்கக்கூடிய மக்களை ஏன் நீங்க கன்ஃபியூஸ் பண்றீங்கிறத தெரியல. இங்க நான் பிஜேபி பத்தியோ இல்ல மற்ற கட்சிகளை பத்தியோ பேசல, இங்க இருக்கிற எல்லா கட்சிகளை மேலயுமே எனக்கு ஒரு மிக சிறந்த ஒரு நல்ல ஒரு மரியாதை இருக்கதான் செய்யுது. இங்க இருந்து யாரையும் நம்ம குறை சொல்றதுக்கான அருகதை இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னைக்கு உதவி செய்யாத ஒரு மனப்பான்மையோட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமோ அன்னைக்கே அதனாலதான் இன்னைக்கு நாட்டுல நடக்கக்கூடிய பல்வேறு விதமான கலவரங்கள் ஆகட்டும், பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஆகட்டும், இது எல்லாத்தையும் நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், நியூஸ்ல கேட்டுட்டு தான் இருக்கோம். ஆனா அதை நோக்கி யாரும் அடுத்த ஒரு கட்டத்தை நோக்கி போல போற மக்களையும் பாத்தீங்கன்னா விரட்டடிக்கப்படுறார்கள். சோ இதுல டைரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. என்னன்னா ரஜினிகாந்த் சார் முழுக்க முழுக்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக மட்டும்தான் இருக்கக்கூடிய ஒரு மனிதராகவும், அவங்க பண்றது எல்லாமே ரைட்டுங்கிற மாதிரியும், ஒரு ஏகாதிபத்திய ஒரு மனிதர்கள் ஒரு ராமரை வந்து மையப்படுத்தி பிஜேபியை வந்து இது வந்து இது சரி இந்த சித்தாந்தம் தப்பி இல்லைங்கிற மாதிரி காட்டிட்டு இந்த கீழே இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களுடைய சித்தாந்தம் ரைட்டுங்கிற மாதிரி காட்டுறது எனக்கு என்னமோ கரெக்டாக படலைங்க. உங்களுக்கு பிஜேபி பிடிக்கலன்னா அதை நீங்க நேரடியா உங்களுடைய சொந்த காசை போட்டோ இல்ல நீங்க ஒரு சொந்தமா ஒரு படம் எடுத்தோ எனக்கு இது பிடிக்கல நீங்க தாராளமா சொல்லிட்டு போலாம். அது எதுக்கு ரஜினி சார் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு படத்துல நடிக்க வைக்கணும் நீங்க? அப்ப இதுக்கு முன்னாடி உங்களுடைய மெட்ராஸ் படத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காட்சிகள் எதுவுமே நீங்க திணிக்கலையே, இந்த படத்துல நீங்க நிறைய அரசியல் பண்ணிருக்கீங்க மிஸ்டர் ரஞ்சித் சார். நீங்க பண்ணதை பத்தி நான் இன்னைக்கு நான் வந்து குறையா சொல்லலை, ஏன்னா அது உங்களுடைய தனிப்பட்ட உரிமை, அதை கேட்கறது எனக்கோ இல்லை யாருக்குமோ. ஆனா நீங்க தனுஷ் சாருங்கிற ஒரு ப்ரொடியூசரோட சொந்த காசுல படம் போட்டுட்டு அவரு அவ்வளவு தூரம் பணம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அவரோட பணத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்க வந்து சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்றீங்க, அதுவும் யாருடைய முதுகுல? ரஜினி சாரோட முதுகுல ஏறிதான் நீங்க இந்த கதையை சொல்றீங்க. ரஜினி சாரோட முதுகுல ஏறி கதை சொல்றதுனால தானே இன்னைக்கு உங்களுக்கு காலாங்கிறது எல்லா இடத்துலயும் போய் சேர்ந்துருக்கு. ஏன் அதை உங்களோடைய ஏன் நீங்க தனியா சொல்லலாமே? சோ நான் உங்ககிட்ட சொல்ல வர்றது என்னன்னா, மிஸ்டர் ரஞ்சித் சார், நீங்க என்னைக்கும் உங்களுடைய நானும் உங்களுடைய எல்லா படங்கள் எடுத்துட்டீங்கனாலும் ஒரே மாதிரியான விஷயங்களை நீங்க முன்னெடுத்து வைக்கிறீங்க. ஒரு ஒரு இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு டெத்து நடந்திருக்கும், இடைவெளி சமயம் முடிஞ்சு இடைவெளிக்கு அப்புறம் ஒரு டெத்து நடந்திருக்கும், டெத்து வீட்டுல ராப் சாங் போட்டிருக்கீங்க நீங்க. இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இது எந்த இடத்துலயும் நான் ராப் சாங் எல்லாம் டெத்து வீட்டுல எல்லாம் நடந்ததுலாம் நான் பார்த்தது இல்லை. இந்த மாதிரி முன்னுக்கு பரங்கா இருக்கிற நிறைய விஷயங்கள்லாம் திணிச்சிருக்கீங்க. அதே மாதிரி முக்காவாசி பேரு பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா கதைக்கு சம்பந்தமே இல்லாம நிறைய பேர் வந்து இறைவுடன் நடந்து போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலா காட்சி அமைப்புல உங்களுக்கு என்ன தவறு நடந்துச்சுங்கிறது எனக்கு தெரியல. ஆனா நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறது என்னன்னா, ரஜினி சாருங்கிறவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பம், அவரு அரசியலுக்கு இன்னும் வரல, அவர் இனிமேதான் கட்சி ஆரம்பிக்க போறாரு. அது அவருடைய தேர்தல் வாக்குறுதி என்ன, அவர் மக்களுக்காக என்ன முன்னெடுத்து வைக்க போறாருங்கிறது அடுத்த விஷயம். ஆனா நீங்க ரஞ்சித் சார், நீங்க கண்டிப்பா அரசியலுக்கு வந்துட்டீங்கன்னு தெரியுது, நீங்க அரசியலை நோக்கிதான் முன்னெடுத்து வச்சிருக்கீங்கன்னு தெரியுது. சோ உங்களுடைய கருத்துக்கள் எதவா இருந்தாலும் அதை சுயலாபத்துக்கு யூஸ் பண்ணாம உங்களுடைய கருத்துக்களை நீங்களா முன்வைங்க. ரஜினி சாருங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மாமனிதனுடைய முதுகுல வந்து அந்த ஒரு விஷயத்த முன்னெடுத்து வைக்காதீங்க நான் சொல்றேன். வாய்ப்புக்கு நன்றி கூறுவேன். வணக்கம்.